இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனுவல் பிரஷ் வந்து எப்படி நம்ம ஆர்ஓ மிஷின்ல வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இப்ப லைவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஓ மெம்பரன் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து இந்த வேஸ்ட் வாட்டர் எஃப்ஆர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உள்ள வரக்கூடாது, நம்ம மிஷினுக்கு வெளியே எடுத்துட்டு வரணும். இது கலக்கிட்டு மிஷினுக்கு வெளியே எடுத்துட்டு வந்துடும், வெளியே எடுத்துட்டு வந்து அதுல இருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இது ரெண்டு எஃப்ஆர் கொடுக்க கூடாது. இப்போ ஒரு எஃப்ஆர் நம்ம இதுல இருந்து வர எஃப்ஆர் தான் நம்ம எடுக்க போறோம். இதை எடுத்துட்டு எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். நம்ம அவுட்ல கொண்டு வரோம் அந்த கியூப. இப்போ அவ்வளோதான். இப்போ ஏன்னா இங்கே தான் எஃப்ஆர் கொடுத்து நம்ம எஃப்ஆர் வந்து வெளியே எடுத்துட்டு வந்தாச்சு. ஆர்ஓ மெம்பர்லேருந்து கொண்டு வந்த டியூப்பை வந்து இந்த டி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு ஒரு ஜாயிண்ட்டில் வந்து நம்ம சொருகிடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன பொசிஷனில் இருக்கிறதுல சொருகணும்னா இப்படி சொருகணும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கணும். இதில் எஃப்ஆர் வந்து கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ஆன் ஆஃப் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாதிரி சொருகிட்டோம். இப்போ சொருகும் போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நார்மலாக சொருகிட்டு இப்போ மிஷினை ஆன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ஒரு டீ கனெக்டர் இதை சொல்லிட்டோம். சொல்லியாச்சு. இப்போ நார்மலாக வந்து மிஷின் ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கல இப்போ வந்து அந்த நார்மல் ஃப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓப்பனில் இருக்கு இந்த ஃப்ளஷ்ஷு. இப்போ பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கல நார்மலாக எஃப்ஆர் வரும்போது இந்த மாதிரி ஸ்பீடு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து எஃப்ஆர்லேருந்து வர ஸ்பீடு, இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து நார்மலாக நம்மளுக்கு வர ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக வர ஸ்பீடு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் ப்ரெஷ் பண்ண போகிறோம். மேனுவல் ப்ரெஷ்னால் இதை ஓப்பன் பண்ணி விட போகிறோம். அந்த டிரைவர் வால்வை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இப்போ பார்த்தீங்க அந்த ஸ்பீடாக அடிக்குது பார்த்தீங்கன்னா வர தண்ணியை விட நல்லா நார்மல் உள்ளே போகிற ப்ரெஷரை விட நல்லா ஸ்பீடாக வரும். இந்த மாதிரி ஸ்பீடாக வந்ததுனாக்கா நமக்கு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக அந்த வேஸ்ட் வாட்டரை இந்த வேஸ்ட் வாட்டரில் உங்களுக்கு அந்த மெம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சால்ட்டு இல்லை கேல்சியம் ஏதாவது படிஞ்சு இருந்ததுனாலே அந்த ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் வேஸ்ட் அந்த ஃப்ரெஷ் பண்ணுறதுனால நமக்கு அந்த சால்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம மெம்பரின் லைஃப் வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட நல்ல லைஃப் எதிர்பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு ஒரு வருஷம் அதுதான் 1.5 வருஷம் எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு வரும். இது வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது இப்போ இது இவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வச்சுக்கணும் மிஷினுக்கு ஓரத்தில் எங்கன்னா ஒரு கட்டிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டுங்கன்னா டெய்லி நம்ம மிஷின் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆஃபில் இருக்குது. ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆன் பண்ணி விட்டு மிஷினை ஆன் பண்ணுங்கனாக்கா இப்போ வந்து ஸ்பீடாக வரும். ஒரு நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப இந்த வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஓடுறதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் நல்லா ஃப்ரெஷ் பண்ணுவோம் மெம்பரினை. மெம்பரினை ஃப்ரெஷ் பண்ணிடுச்சுன்னா நமக்கு அந்த சால்ட் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வால்வ் வந்து ஆப்போசிட்டாக க்ளோஸ் பண்ணி விடுறோம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஸ்பீடு கம்மியாகிடும் பாருங்க. இது நார்மலாக நம்மளுக்கு வேஸ்ட் வாட்டர் வர கண்ட்ரோலில் வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது டெய்லி பண்ணும்போது நம்மளுக்கு நார்மலாக மெம்பரினுடைய லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் ப்ரெஷ் இருக்கிறது இதுலேயே வந்து ஆட்டோ ப்ரெஷ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையை மிஷினே செஞ்சுக்கும். அது ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளஸ் இருக்குது. ஆனால் ஆட்டோ ப்ளஷோட மேனுவல் ப்ளஷ் தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா மேனுவல் ப்ளஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எக்ஸ்பென்சிவ் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆட்டோ ப்ளஷ்ன்றது வந்து ஆட்டோ ப்ளஷ் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சொலைனேட் வால்வு இதெல்லாம் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ப்ராப்ளம் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு செலவுகள் நிறையா வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோ ப்ளஷ் கொடுக்கும்போது எவ்ரி நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தோம்னா கூட மிஷின் ஆஃப்லேருந்து ஆன் ஆச்சுன்னா 30 செகண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ப்ளஷ் பண்ணோம். அது ஆட்டோ ஃப்ளஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வேஸ்ட் வாட்டர் நிறைய போகிற மாதிரி இருக்கும். அடி அடிக்கு ஃப்ளஷ் பண்ணாக்கா
இது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு தரம் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு நம்பரினுடைய லைஃபும் நல்லா இருக்கும், வேஸ்ட் தண்ணியினுடைய வேஸ்டேஜும் கம்மியா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.